பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வாசுகி சொன்னது உண்மைதான். மகேஸ்வரி இங்கதான் அட்மிட் ஆயிருக்கா. காவலுக்கு வித்யா இருக்கா. இப்ப அந்த பக்கம் இந்த பக்கம் நகரம் மட்டும் போல இருக்க. ஒருவேளை அவன் நம்மளை பார்த்துட்டா தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும். பவி, நீ உள்ள போ, நான் உங்களை கூட்டிட்டு வரேன். இல்ல, அவங்க வந்துட்டு நம்ம சேர்ந்து போலாம். ஒருவேளை வாக்குமூலம் வாங்கறதுக்காகத்தான் போலீஸோட வந்திருப்பாங்களோ? அரவிந்த், நான் சொன்னல நந்தினி, இவங்க தான். ஹலோ, சிஸ்டர். ஓகே டாக்டர், எழுந்துக்காதீங்க. அக்கா இருந்துக்கா, அவங்க நமக்கு கைட் பண்ண தான் வந்திருக்காங்க. நடந்த எல்லா டீடைலும் அவங்க கிட்ட சொல்லுங்க. நந்தினி உட்காருங்க. இட்ஸ் ஓகே, உட்காருங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. சொல்லுங்கக்கா, எங்க கிட்ட சொன்னீங்கல்ல, அது அவங்க கிட்ட சொல்லுங்க. சொல்லுங்க. என் புருஷன் ராஜசேகர் சார் கிட்ட மேஸ்திரியா வேலை பார்த்தாரு மேடம். ஆரம்பத்துல ராஜசேகர் சார் நல்லா தான் இருந்தாரு. என் வீட்டுக்காரர் அவரை பத்தி ரொம்ப ஒசத்தியா சொல்லுவாரு. பவித்ரா அம்மாவுக்கும் அரவிந்த் சார்க்கும் இப்ப கல்யாணம் ஆச்சு. அப்பல இருந்தே அவரோட நடவடிக்கை சரியில்லை. இருந்தாலும் என் புருஷன் அந்த எதையும் சொல்ல மாட்டாரு. போன் வந்தாலும் எடுத்துக்கிட்டு தனியா தனியா போயிடுவாரு. எனக்கு அப்பதான் சந்தேகமே வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அரவிந்த் சார் சைட்ல இருந்து விழுந்து இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. அப்போ உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? இல்ல மேடம், ஆனா அதுல இருந்து என் வீட்டுக்காரரோட நடவடிக்கை ரொம்ப மாறிச்சு. பிள்ளைங்க நான் உசரா இருப்பாரு. அதுக்கப்புறமா தான் அதுன்னு கூட பேசாம உம்மன்னு எதையும் பறி கொடுத்த மாதிரி இருந்தாரு. ராஜசேகர் சார் போன் போட்டா எடுக்கவே மாட்டாரு. ஏன்னு கேட்டா ஏதாவது திக்கி திணறி ஒரு காரணம் சொல்லுவாரு. நானும் கேட்டு கேட்டு பார்த்து வாய திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்புறமாவது ஏதாவது சொன்னாரா? ஆமா சொன்னாரு. அரவிந்த் சார மேல இருந்து தள்ளி விடுறதுக்கு ராஜசேகர் சார் தான் என் வீட்டுக்கார்கிட்ட சொன்னதா சொன்னாரு. அதுக்கப்புறமா
அதை எதிர்பார்க்கவே இல்லம்மா. நான் தப்பு பண்ணிட்டேன் மகேசன், நெஞ்ச வலையிலே விழுந்துட்டாரு. எனக்கு நாடி எல்லாம் எடுத்து போச்சு மேடம். ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி நினைவு வந்த உடனே பவித்ரா மேடம்க்கு ஃபோன் பண்ணி அவங்கள பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அவங்க வர வரைக்கும் பதட்டமாவே இருந்தாரு. அதுக்குள்ள ராஜசேகர் ஆளுங்க உள்ள வந்து, என்னடா ராஜசேகர் சார் எதிர்த்தை உண்மையை சொல்லுவியான்னு சொல்லி, இப்ப சொல்ல பார்க்கலான்னு சொல்லி என் கண்ணு முன்னாடியே தலைகாணி எடுத்து மகேஸ்வரி அழாதீங்க. நீங்க இப்ப நல்லா ரெக்கவர் ஆயிட்டு வரீங்க. எமோஷன் ஆகாதீங்க, ரிலாக்ஸ்டா இருங்க மேடம். இன்னைக்கு இதுக்கு மேலேயும் உங்களை ஸ்ட்ரெயின் பண்ண வைக்கணுமா? வேணும்னா இன்னொரு நாளைக்கு நீங்க. புரியுது டாக்டர், போதும். இதுக்கு மேல இப்போதைக்கு கேட்க எதுவும் இல்லை. இது போதும் ஆதி, ராஜசேகர் அரெஸ்ட் பண்ணிடலாம். உண்மையை கோர்ட்ல வந்து நீங்க சொல்லுவீங்கல்ல? எங்க வேணாலும் வந்து சொல்லுவேம்மா. அதனால யோகி உமேஷம் போட்டு வெளியே இருக்க கூடாது, ஜெயில இருக்கணும். என் புருஷன் நான் இப்படி லோல் போடணும். அவன் எங்க வாழ்க்கையே நாசமாக்கிட்டானே. அவனை பத்தி எங்க வேணாலும் நான் சொல்லுவேன் மேடம். சரி சரி, நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. அழாதீங்க, வெளியாளுங்க யாரும் இல்லையே, எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே. ரிலாக்ஸ் ஆகுங்க. நர்ஸ் அழாதீங்க, உங்களை பத்திரமா பாத்துங்க. ஓகே சார். வெளியாருங்க யாரும் உள்ளால பண்ண வேண்டாம். ஓகே சார். நான் ஸ்டேஷன் வந்துட்டு கூப்பிடுறேன், கட் பண்ணுங்க. எனக்கு என்ன ஷாக்கிங்கா இருக்குன்னா, இவ்வளவு விஷயம் பண்ணிட்டு எப்படி டாக்டர் அவரால் ஹாயா இருக்க முடியுது? கொஞ்சம் கூட உறுத்தலே இல்லாம ஆதி பவி தாமோதரன் எப்படி பார்க்க முடியுது? முதல் கொலை பண்ணும்போது நிச்சயமா பதறி இருப்பாரு. ஆனா அதை மறைக்கிறதுக்காக ரெண்டாவது கொலை பண்ணும்போது குற்ற உணர்ச்சி அவர் விட்டு போயிருக்கலாம். நாம எல்லாம் யாருக்காவது ஏதாவது தப்பு பண்ணோம்னா சம்பந்தப்பட்டவங்களை தலை நிமிந்து பாக்குறதுக்கே கூணி குறுகி போயிருவோம். ஆனா அவருக்கு நெருக்கமான குடும்பத்துக்கு இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம அவரால் எப்படிதான் இருக்க முடியுதோ? கரெக்ட் டாக்டர். நாங்க இப்படிப்பட்ட ஆள ஹேபிச்சுவல் அஃபெண்டர்னு சொல்லுவோம். குற்றம் செய்யறதுங்கிறது அவங்களுக்கு டீ காஃபி குடிக்கிற மாதிரி பழக்கம் ஆயிடும். அதாவது அப்பவே அடிச்சு கொண்டிருக்க வேண்டியது. அப்பாக்காக தான் இன்னும் உயிரோட விட்டு வச்சிருக்கேன். ஆனா அது இப்ப நமக்கே யூஸ்லெஸ் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நம்ம டிலே பண்ண கூடாது. இன்னும் மோசமா கூட அந்த ஆள் நடந்துக்கலாம். மோசமானா? உங்ககிட்ட ஆதாரம் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா உங்களையோ இல்ல ஆதியையோ கொலை பண்ண ட்ரை பண்ணலாம்.